ஹாய் ஹாய். வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் உங்கள் ஆர்த்தி உங்கள் கணேஷ்களோட வணக்கங்கள் வணக்கங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ 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 ஸோ மச் நம்ம ஆர்த்தி கணேஷ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்காக. ஸோ ஹோம் டூர் பார்த்த நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் டூர். இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜ். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து எல்ஜி. அப்புறமா வந்து நமக்கு இந்த பிராண்டெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் நல்லா வேலை செய்தால் அவ்வளோதான். ஸோ வாங்க ஃப்ரிட்ஜை பார்த்துடலாம். இது வந்து லிஸ்ட் போடுவோம் டெய்லி காலையில். காலையில் வந்தவுடனே இன்னைக்கு வந்து கார்ன் பாயில், கிரவுண்ட் நட், அதாவது வேர்க்கடல, சேமியா உப்புமா, நாட்டு சக்கரை தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் வந்து குக்கு வந்து பூஜான்னு இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க, சூப்பராக செய்வாங்க. கணேஷும் நல்லா குக் பண்ணுவார், நானும் குக் பண்ணுவேன். அப்புறம் எதுக்கு உங்கள் வீட்டில் குக்குன்னு கேட்டுறதீங்க? ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் நான் ஷூட்டிங் போயிட்டு அவர் மட்டும் இருக்கார், இல்லை அவர் ஷூட் போயிட்டார் நான் மட்டும் இருக்கேன், நைட் ஷூட் முடிஞ்சு வந்து தூங்குறோம் அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏதோ சாப்பிட்ணுன்னு போது நல்லா சாப்பிட்ணும் இல்லையா? அதனால வந்து கண்டிப்பாக வந்து குக் வேணும். அண்ட் பூஜா வந்து அவங்க குக்குன்றதை தாண்டி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி. ஸோ அவங்க வருவாங்க, என்ன தேவையோ குக் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லிஸ்ட்டு நம்ம நைட்டே வந்து எழுதிடுவோம், இல்லை வீக்லி லிஸ்ட் முன்னாடி போட்டுட்ருந்தோம், அப்புறம் தான் டெய்லி லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சோம். ஏன்னா வீக்லி லிஸ்ட் வந்து வேஸ்ட்டாக போகுது, அதனால் டெய்லி லிஸ்ட்டு. ஸோ வந்து தண்ணி குடிக்கணும் முதல் கொண்டு ஜூஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்களே எழுதி வச்சுடுவாங்க. நம்மளும் வந்து என்னென்ன தேவையோ எழுதி வச்சுடுவோம். ஸோ ரொம்ப ஈஸியாக போயிடும். வீட்டில் இருக்க நானும் கணேஷும் இப்போது நான் தூங்கியிருந்தாலும் இல்லை நான் வெளில போயிருந்தாலும் கணேஷ்க்கு இன்றைக்கி என்ன டிஃபன், என்ன மதியம், லன்ச், என்ன டின்னர்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம நைட்டு இல்லைன்னா நம்ம அதை மட்டும் அழைச்சிடுவோம், இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு இல்லைனா அதை மட்டும் அழைச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் மேக்ஸிமம் ஃபுட்டை வேஸ்ட்டே பண்ண மாட்டோம். ஆமாம். ஸோ அதனால இதுதான் நம்மளோட டு டூ லிஸ்ட்டு. அப்புறம் க்ராசரி லிஸ்ட் என்ன இல்லையோ அதை அவங்க எழுதி வச்சுடுவாங்க, அதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து கணேஷோட பர்த்டேக்கு நானும் அப்பாவும் கணேஷும் எடுத்தது. இந்த மாதிரி எல்லா ஃபுட்டையும் செய்யணும்னு வாரம் வாரம் ஒரு நாள் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஆமாம். ஸோ அது அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எதுக்காக லெமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பல ஐட்டம்ஸ் வைக்கிறோம். ஸோ அதோடய ஸ்மெல் வந்து காமனாக ஜென்ரலாக பேலன்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த லெமனை வந்து கட் பண்ணி வைக்கிறோம். ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தோட ஸ்மெல்லும் சேர்த்து வேறு மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் லெமன் கட் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் இது வந்து ஃபேஸ் கிளென்சிங் வைப்ஸு. ஸோ இது எதுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஷூட் முடிச்சு சில சமயம் அங்கேயே மேக்கப் எடுத்துருவோம், இல்லை வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தான் எப்போதும் நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இதை வந்து அப்படியே ட்ரையாக ஃபேஸில் வந்து வைப், என்ன தான் வெட் வைப்ஸாக இருந்தாலும் போடக்கூடாது. ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டு வைப் பண்ணும்போது அப்படியே கூலாக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் இது உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்கின் கேர் சொன்ன இல்லையா, தேங்காய் எண்ணெய், ரோஸ் வாட்டரு, அதுக்கப்புறம் கிளிசரின். ஸோ அது இன்னும் ஒரு நாளைக்கு தான் இருக்குது. இது எப்போதுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். அண்ட் இது வந்து வீட்டிலே பண்ண லிப்ஸ்டிக், லிப் பாம். ஆமாம். இது யார் பண்ணது? நீங்கள் தான். நான் பண்ணது. ஆமாம், அது அவர் பண்ணது. இது நான் பண்ண பீட்ரூட் லிப் பாம். அவர் பண்ணது அவர் போட்டுப்பாரு, நான் பண்ணது நான் போட்டுப்பேன். இது போட்டால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே. ஆனால் இது வீக்லி நாங்கள் பண்ணி நாங்களே மாற்றி வச்சுப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேஸ் க்ரீம், வீட்டிலே பண்ணது, வேக்ஸ், பி வேக்ஸ் வச்சு பண்ணது. இது வந்து அப்பா பண்ணி தருவார் எனக்கு. ஸோ எப்போது வெளில போகும்போது இந்த சன் பிளாக்கெல்லாம் இல்லாமல் போகல, அப்போ அப்புறப்பான முகத்தை காட்டிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இது போடுவேன். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு வர வாரங்களில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கணேஷோட ஐஸ் வாட்டர், நான் ஐஸ் வாட்டர் சாப்பிட்றதில்ல, ஸோ அவர் தான் வச்சுருக்காரு. அப்புறம் சர்பத்து, அப்புறம் நன்னாரி, இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக மஸ்ட்டுங்க. ஸோ இது ரெண்டும் இருக்குது. இது என்னோடய ஜூஸ் கிளாஸு. ஸோ டெய்லி ஒரு ஜூஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜூஸ், அது வந்து டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு வச்சுடுவாங்க. ஸோ வந்து
அதுதான் இந்த ஜூஸ் கிளாஸு. எப்போதும் இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா மாதிரி இருக்குல்ல இந்த பாட்டில், உள்ளியும் பச்சை மிளகா தான் இருக்கு. அண்ட் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் அதுக்காகவே டெடிக்கேட்டடு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து தேங்காய் பவுடர், தேங்காய் பால் இருக்கு இல்லையா அந்த பவுடரு. ஸோ இது குழம்புக்கு குருமாக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் பவுடர். அப்புறம் ப்ரெட் இருக்குது. ப்ரெட் எப்போவும் இருக்கும், ப்ரெட்டும் அப்புறம் இந்த பாப்கார்ன்ஸும் எப்போதுமே இருக்கும். ஏன்னா வந்து அமேசான்லேயோ இல்லை நம்ம எந்த ஓடிடியில் நம்ம வந்து படம் பார்த்தாலும் எனக்கு இந்த உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டே பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போதுமே பாப்கார்ன்ஸும் ப்ரெட்டும் எப்போதும் ரெடிமேடாக இருக்கும் நம்ம வீட்டில். கீழெல்லாம் ஃபுல்லாக நட்ஸு, நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு முந்திரி திராட்சை எல்லாமே இருக்குது. அண்ட் நம்ம வீட்டில் சாக்லேட்டுன்னு முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, சுவிட்சர்லாண்ட், ஆப்கானிஸ்தான் இங்கேருந்தெல்லாம் நம்ம சாக்லேட் வாங்கலை. ஆரஞ்சு மிட்டாய் தான் வாங்கியிருக்கோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட். இது சாக்லேட்டில் கேண்டி. ஆக்சுவலாக வந்து நம்ம சாக்லேட் சாப்பிட்றோம் இல்லைங்க, அதை விட இந்த மாதிரி கேண்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இது சாப்பிடும்போது எச்சில் நிறையா ஊறும். அண்ட் அடுத்தது முக்கியமாக வந்து நிலக்கடலை. எல்லா நட்ஸை விட நம்ம நாட்டில் வந்து அற்புதமான ஒரு இருக்குது, அதுதான் வந்து இந்த வேர்க்கடலை. அப்புறம் வந்து ஜாம். ஜாம் ஏன்னா நான் சொன்னேன், திடீர்னு டின்னர் அப்புறம் இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து சமைக்கலை லேட்டாக வந்துட்டோம் வீட்டுக்கு அப்படின்னா ப்ரெட் இருக்கும், ஜாம் இருக்கும். எப்போ அடிக்கிறதுக்கு? ஆமாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதுக்குள்ளே இந்த கோலி சோடா, இந்தியன் ட்ரெடிஷ்னல். ஆமாம், லெமன் ஜூஸு இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்றோம். நன்னாரி சர்பத்து இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ வரவங்களுக்கும் வந்து நம்ம கோலி சோடாவில் எல்லா ஃப்ளேவரும் வாங்கி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் 3 days once வந்து அவங்களே பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு புதுசு கொண்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறமா எப்போவும் நம்ம வீட்டில் நுங்கு இருக்கும். நுங்கு சீசன் அப்போது நுங்கு எப்போவுமே இருக்கும். ஆமாம், இது வந்து இளநீ. இளநீ வந்து இப்படி தான் வரும் நம்ம வீட்டுக்கு. இந்த சம்மர் ஃபுல்லாக டெய்லி 2 இளநீ 3 இளநீ அப்படி வந்துடும். ஸோ இது சும்மா அப்படியே ஓட்ட போட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். உங்களுக்கு தெரியும் தர்பூசணி. ஆமாம். அப்புறம் இவங்க வந்து வெள்ளரி, விஷு அன்னைக்கு கடவுளாக உட்காந்துருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து குழம்பாக போகிறாரு. ஸோ வந்து இவர் தான் வந்து வெள்ளரிக்கா. ஸோ வெள்ளரிக்கனி இது வந்து தயிர் டப்பா. ஸோ இந்த தயிர் டப்பா வந்து சூப்பராக செட் ஆகும். நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பானையில் தயிர் வைப்பாங்களே செட் தயிர் ஆகணுன்றதுக்காக. பட் நான் வந்து ரொம்ப லக்கி, ஏன்னா நமக்கு இந்த பீங்கான்லேயே வந்து சூப்பராக தயிர் செட் ஆகும். இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே. நல்லா இருக்கு இல்லையா தயிர். இந்த செட்டு போதுங்க, இதுக்கு மேலே என்னங்க செட்டு வேணும்? இது சாமி பூ. அது எப்போதும் நம்ம வீட்டில் இருக்கும், எப்போவும் இருக்கும். ஆமாம், பாருங்கள் ஃப்ளாஸ்னாலே அது வந்து ஒரு எனர்ஜி, ஒரு அழகு, ஒரு வைப்ரேஷன், அந்த கலர்ஸ் இடம் பாருங்க. அப்புறம் இங்கே வந்து இந்த கன்வெர்ட்டபிள் பாக்ஸில் வந்து எப்போதும் கீரை வச்சுருப்போம் நம்ம வீட்டில். டெய்லி கீரை, ஏதாவது ஒரு கீரை சாப்பிடுவோம். கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆமாம், கீரை இருக்கும். அப்படி வீட்டில் இல்லைனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கீரை இருக்கும். அப்புறம் அது பாருங்கள் ஸ்ட்ராபெரி. ஹார்த்திக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டோம், ஏன்னா டப்பா வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே சாப்பிட்றது தான் என் பழக்கம். சும்மா வரிகன்றதுக்காக இதை சும்மா டப்பாலாம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், இதுவும் இந்த வெயிலுக்கு வந்து வெயிலுக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. அண்ட் வெள்ளரிக்காய் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆப்பிள், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கிரேப்ஸ், சீட்லெஸ் ரொம்ப பிடிக்கும். சீட்லெஸ் கிரேப்ஸ். அது இவங்க வந்து மக்காச்சோளம், எனக்கு மக்காச்சோளம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாப்கார்ன் சாப்பிடுவோம் இல்லையா, படம்லாம் பார்க்கும்போது நைட் ஓடிடியில். இப்போ ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு படம் பார்ப்போம் நானும் கணேஷும். ஸோ நம்ம நைட்டு வந்து நைட் ஃபுட்டே வந்து இந்த பாப்கார்ன் இல்லைன்னா இந்த மக்காச்சோளம். புரியுதோ புரியலையோ வேறு வேறு மொழியெல்லாம் பார்ப்போம். ஆமாம். அப்புறம் லெமன் எப்போதுமே வீட்டில் இருக்கும், ஏன்னா லெமன் வந்து எப்போதுமே உடம்பு பேலன்ஸ் பண்ணும். லெமன் ஜூஸ் இஸ் மை ஃபேவரட். இது வந்து பிரண்டை. ஆ, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இட்லிக்கு கூட பிரண்டை துவையல் போட வச்சுப்போம், இல்லைன்னா கோதுமை தோசை, இல்லைன்னா காலையில் டிஃபன் எது எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த பிரண்டை வந்து சாப்பிடுவோம். பிரண்டை துவையல் இப்போ எங்களோட ஃபேவரட் ஆகிடுச்சு. அதனால் தேங்காய் சட்னி, அந்த சட்னி, இந்த சட்னிக்கெல்லாம் பதிலாக
பிரண்டை துவையல் தான். மத்தியானம் சாதத்துக்கு கூட சூடாக சாதத்துக்கு பிரண்டை துவையல் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக வந்து நெய் போட்டு இதை போட்டு. ஸோ எலும்பு பிரச்சனை இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரண்டை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ். இது வந்து ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தாப்புல, ஆனால் பிரமாதமாக இருக்கும் இந்த சாக்லேட்டு. இது வந்து ரொம்ப தரமான சூப்பர். மொரீஷியஸ் போயிருந்தோம், அங்கே வந்து இது இல்லாமல் யாருமே சாப்பிட்றதில்ல. இது வந்து அந்த ஊர் மிளகா சட்னி, மிளகா சட்னி வந்து மிளகா மாங்காய் சட்னி. இதை பாருங்கள், இதெல்லாம் தான் இதில் இருக்குது. சிகப்பு மிளகா, பச்சை மிளகா, மாங்காய், இதெல்லாம் போட்டால் ஒரு அந்த ஊர் துவையல். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் தேங்காய், கோகனட் தேங்காய் பல்லு பல்லாம் போட்டு கரெக்டாக கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ சமையல் வருமோ டக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக. பட்டர் பார்த்தீங்களா, கவர் வாங்கிட்டு வந்து பட்டர் அப்படியே கவர்லேருந்து பிரித்து அப்படியே அழகாக வச்சுருக்கோம் உங்களுக்காக. இவங்க வந்து ரொம்ப பக்தி வாய்ந்தவங்க இவங்க. ஏன்னா இந்த டப்பா வந்து நாங்கள் வந்து பிரசாத டப்பான்னு வச்சுருக்கோம். கோயிலில் என்ன பிரசாதம் கிடைக்குதோ இந்த டப்பாவில் தான் போட்டு வைப்போம். ஸோ இந்த டப்பா திறந்தா பஞ்சாமிரதம், முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி பஞ்சாமிரதம் வச்சுருக்கோம். ஸோ இவங்க தீர்ற வரைக்கும் இங்கே இருப்பாங்க. அப்புறம் தீர்ந்தோடனே அடுத்த பிரசாதம் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்க. எந்த கோயிலில் என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி காளான் பால் அந்த மாதிரி டைரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்தியான ஃப்ரிட்ஜாக இருக்கு இல்லையா. எஸ். ஸோ இதான் ஃப்ரீசர் பார்த்தீங்களா. இவங்கள்லாம் தான் என்னோடய வெயிட்டுக்கு காரணமானவங்க. என்னால் இந்த அடிக்ஷன்லேருந்து வந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நான் பயங்கரமான ஒரு ஐஸ்கிரீம் லவர். ஐஸ்கிரீம்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம்னு ஒரு பேப்பரில் எழுதினா கூட அதை வந்து அப்படியே உத்து பார்த்து சாப்பிடணும்னு நினைப்பேன். அண்ட் இது வந்து முக்கியமாக இது வந்து யாருக்காவது ஜூஸ் எல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கும்போது இதுலேருந்து ஒரு கியூப் எடுத்து போட்டோன்னா இதுவும் உருகும். அந்த ஜூஸில் வந்து அந்த ஐஸ் தண்ணி மாதிரி அப்படி மேலே நிற்கிறது அப்படி இருக்காது. நேச்சுரலாகவே அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பல்ப் வந்து கடைசியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வாட்டர் மில்லனை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் பண்ணுவோம். வாட்டர் மில்லனோ இல்லை மேங்கோஸோ இல்லைன்னா ஆப்பிளோ எல்லாமே நான் க்யூப் பண்ணி வச்சுடுவேன். இதான் எங்கள் ஐஸ் ஜீனி. இது நம்ம ஐட்டம். ஏன் ஐட்டம் ஏன் பாருங்கள், இதுக்குள்ளே என்னது ரெண்டே ரெண்டு ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த ரெண்டு ஐஸ்கிரீமுக்கு இவ்வளோ பெரிய டப்பா தேவையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. என்னன்னு காட்டுறோம் பாருங்க. இது வந்து உள்ள ஒன்றும் இல்லையா. இப்ப பாருங்க மேஜிக். இதை வந்து நம்ம இதில் கொட்டி வச்சிடலாம். ஸோ ஐஸ் கியூப்ஸ் தேவையோ அத்தனை கியூப்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இது வச்சுட்டு இதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்சோம். இந்த ஐஸ்கிரீம் அப்படியே தான் இருக்கும், பட் இதெல்லாம் க்யூப்ஸாக மாறிடும். ஸோ ஒரு நேரத்தில் 40 கியூப்ஸ் பண்ணலாம் இங்கே. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் இது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாடா நீ? ஆக்சுவலி நான் இது ப்ரமோஷன் பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் வந்து 5 ரூபா தாங்க. ஆனால் நம்ம டயட்டில் இருக்கிற நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி இதை பார்த்தீங்களா, இவ்வளோதான். சாக்லேட் கம் ஐஸ்கிரீம் இது. ஆ, உள்ளுக்குள்ள ஐஸ்கிரீம் இதை சாப்பிட்டா நம்மளோட அந்த எனர்ஜி ஃபுல்ஃபில் ஆகிடும். 5 ரூபா இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். அண்ட் நானே ஐஸ்கிரீம் பண்ணுவேன் வீட்டில் அதுக்கு தான். ஆனால் நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் பண்ண மாட்டேன். பாருங்கள் ஐஸ் ஃப்ரூட், சேமியாலாம் இருக்கும் இல்லையா ஐஸ் ஃப்ரூட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லலாம் சாப்பிடுவாங்க சேமியா ஐஸ், அதுதான் அது நானே செய்வேன். ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஐஸ் ஜீனி வாங்கியிருக்கீங்க, அதான் ஐஸ் கியூப்ஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த ட்ரேவை நான் வேறு விஷயமாக யூஸ் பண்ணுவேன். எதுக்குன்னு பாருங்கள். என்ன இது? இது வந்து ரோஸ் வாட்டர். ஸோ நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு ரோஸ் வாட்டரை எடுத்து டோனர் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணலாம். சூப்பராக இருக்கும்.
செம்ம கூலிங்காக இருக்கும். அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மேக்கப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சூப்பராக இருக்கும் மேக்கப், அப்படியே செட் ஆகி ஃபேஸில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ரோஸ் வாட்டர் க்யூப்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேக், அதாவது ஏதாவது கை வலி, கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எது வந்தாலும் நம்ம வைக்கிற பேக்கு. இதெல்லாம் வந்து நான் பண்ணுற ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து இதுவும் ஐஸ் தான் இருக்கும். லைக் வந்து லெமன் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லெமன் ஜூஸோடது. ஸோ வந்து இதுவும் நான் வந்து ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ணுவேன். இதில் நான் கூட யூஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸை ஊற்றி வச்சுட்டு அது ஐஸ் கட்டி ஆகிடும். என்ன இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்? இது வந்து ஃபுல்லாக அப்பளம், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்பளம் படம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜு. இன்னும் கீழே மட்டும் காட்டவே இல்லை. ஸோ இந்த கீழே நான் காட்டுறேன், நான் காட்டுறேன் அது என்ன, எல்லார் வீட்லேயும் இருக்கா அதே வெஜிடபிள்ஸ் தான். திறங்க நான் காட்டுறேன், திறங்க திறங்க. இது வந்து கருவேப்பிலை, கருவேப்பிலை கொத்தமல்லி, அதில் கருவேப்பிலை. அடுத்து ஃப்ரெஷ் தக்காளி, தக்காளி தக்காளியெல்லாம் பேக்கெட்டோடு இருக்கும். ஏன்னா சீக்கிரம் தக்காளியெல்லாம் தீந்துடும், ஜூஸ் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு தக்காளி சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருப்பேன். இது வந்து பீட்ரூட், எஸ் பீட்ரூட் உங்களுக்கே தெரியும், பீட்ரூட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், ரத்தம் நிறைய வரும். வெண்டைக்காய் வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது. ஸோ கணேஷ் நிறைய சாப்பிடுவார். எல்லாத்துக்கு வெக்கத்தை பார்த்தியா? ஆ, பூசணிக்காய் இருக்கு, சிகப்பு பூசணிக்காய், எஸ். அதுக்கப்புறமா வந்து மாங்காய், மாங்காய் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மாங்காய் வச்சுருக்கோம். வேற என்ன, என்னது அது, என்னது அது? ஒன்றும் இல்லை, அது என்னது, ஏ என்னது, அதுவும் மாங்காய் மாதிரி ஒரு காய், மூக்கு பொடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எங்களோட ஃப்ரிட்ஜ் டூர், ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சு இப்போ வீட்டில் ஒரு தீபாவளி வரப்போகுது. கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன், நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே அந்த கட்டையால அடிச்சு பிச்சு போறதுன்னு. சோ டப்பு டிப்புன்னு ஃப்ரிட்ஜ் டூரை முடிச்சுட்டு வேற ஒரு சில வேலைகள் ரெடியா இருக்கிறதுனால அதனால இந்த ஃப்ரிட்ஜ் டூரை வந்து முடிக்கலான் இருக்கோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான லவபிளான ஃப்ரிட்ஜ் டூர். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ் எஸ், தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ஆர்த்தி கணேஷ் யூடியூப் சேனல். ஏய் வெயிட், தேங்க்யூ, லவ் யூ ஆல், நன்றி.